போன வீடியோல நம்ம டெல் நாட் அந்த இஜி மற்றும் டி டூஜி அதற்கிடையே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட்டிங்கை பற்றி அதோட எனர்ஜி லெவலை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த இதில் கடைசியாகவும் என்ன பார்த்துருந்தோம்னா லிகாண்டோட நேச்சர்ஸ் அதை பொறுத்து எனக்கு அந்த டெல் நாட்டோட வேல்யூ மாறுபடும் என்று பார்த்தோம் ஸோ அது போக இப்போ ஒரு சம்மருக்கு அந்த சம்மை பாருங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் பவர் ஆஃப் சம் காமன் லிகான்ஸ் சில ஈனிகளுக்கு அதோ அதோட பவர் அதோட வலிமை ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இந்த இதுக்கு எது ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நைட்ரஜன் டோனர் ஃபாலோட் பை நைட்ரஜன் டோனர் நைட்ரஜன் டோனர் இது கார்பன் டோனர் பட் கடைசி என்ன வந்துருக்கு ஆக்சிஜன் டோனர் ஸோ நமக்கு அதோட ஆர்டர் தெரியும் டோனர் டோனர் அப்புறம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் டோனர் நைட்ரஜன் டோனர் ஃபாலோட் பை கார்பன் டோனர் ஸோ எப்பயுமே வலிமை எதுக்கு அதிகமாக இருக்கும் கார்பன் டோனர் ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம பார்த்தோம் நைட்ரஜன் டோனார் நைட்ரஜன் டோனார் கார்பன் டோனார் ஆக்சிஜன் டோனார் ஸோ இந்த வரிசையை தவறு அடுத்து ஆக்சிஜன் டோனார் நைட்ரஜன் டோனார் கார்பன் டோனார் நைட்ரஜன் டோனர் ஸோ இது ஆக்சிஜன் இது நைட்ரஜன் இது கார்பன் இது நைட்ரஜன் மறுபடியும் கார்பன் நைட்ரஜன் மாறி இருக்கு ஸோ அதுவும் தவறு ஸோ இந்த ஆப்ஷன் பாருங்கள் ஆக்சிஜன் டோனார் இது நைட்ரஜன் டோனார் இது கார்பன் டோனார் மறுபடியும் இங்கே நைட்ரஜன் டோனார் ஸோ ஆர்டர் மாதிரி இருக்குது ஸோ ஆப்ஷன் த்ரீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் டோனார் அடுத்து நைட்ரஜன் அதில் நைட்ரஜனில் அதிக வலிமை மிகுந்த இனிகள் அதுக்கப்புறம் கார்பன் டோனார் ஸோ இந்த வரிசை தான் சரியான வரிசை ஸோ ஆப்ஷன் த்ரீ இஸ் த ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் ஸோ என்னோடய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலேட் ஃபாலோட் பை ஆக்ஸிஜன் ஃபாலோட் பை நைட்ரஜன் ஃபாலோட் பை கார்பன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன்ட்டு தான் எனக்கு அந்த வரிசையில் இருக்குது தென் டெல் நாட்டை வேறு எந்த வேல்யூஸ் அஃபெக்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு சார்ஜ் ஆஃப் த மெட்டல் அயான் ஸோ அந்த உலோக அயனி மேலே இருக்கக்கூடிய சுமை மின் சுமையினால் எனக்கு டெல் நாட் வேல்யூ அஃபெக்ட் ஆகும் ஸோ என்ன மாதிரி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் கொபால்ட் அயானே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கொபால்ட் அயன் டூ ப்ளஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும் சம்டைம்ஸ் கொபால்ட் த்ரீ ப்ளஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு மெட்டலும் உலகம் அயனியும் சேம் தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய மின் சுமை வேறு இங்கே என்னது அது பேர் டூ ப்ளஸ் அண்ட் த்ரீ ப்ளஸ் ஸோ இதில் எதுக்கு எப் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே டூ ப்ளஸ்க்கு கம்மியாகவும் த்ரீ ப்ளஸ்க்கு அதிகமாகவும் இருக்கும் ஸோ சார்ஜ் கூட கூட அதில் அதிக அட்ராக்ஷன் இருக்கும் அப்போ எனக்கு என்ன அதிக ரிப்பல்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன இருக்குதுன்னா இந்த காம்ப்ளெக்ஸை விட இந்த காம்ப்ளெக்ஸுக்கு சராசரியாக ஐம்பது பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அதோட சிஎஃப்சி வேல்யூ டெல் நாட் வேல்யூ எனக்கு ஐம்பது சதவீதம் இந்த கொபால் டூ ப்ளஸ் இருக்கக்கூடியது கொபால் த்ரீ ப்ளஸ்ஸாக மாறும்போது எனக்கு வருது அப்படின்னு சொல்லி டேட்டாவில் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி எனக்கு அந்தந்த மெட்டல்ஸோட ஸோ மெட்டல்ஸோட டூ ப்ளஸ் ஸ்டேட்டை விட மெட்டல்ஸோட த்ரீ ப்ளஸ் ஸ்டேட் இஸ் மோர் ஹையர் அதே மாதிரி அதே மெட்டலு கூட எம் ப்ளஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேலே மின்சுமை கூட 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 எனக்கு டெல் நாட் வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும் தென் அதுக்கப்புறம் என்ன அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் தி மெட்டல் அயான் ஸோ மெட்டல் அயான் உலோக அயானியோட சைஸை பொறுத்து எனக்கு டெல் நாட் வேல்யூ மாறும் என்ன சார்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸில் த்ரீ டி எலமெண்ட்ஸ் இருக்குது ஃபாலோட் பை ஃபோர் டி எலமெண்ட்ஸ் இருக்குது ஃபாலோட் பை ஃபைவ் டி எலமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதோடய சைஸ் த்ரீ டிக்கு கம்மி ஃபோர் டிக்கு கொஞ்சம் கம்மி அப்ராக்ஸிமேட்டாக சேம் பட் அதில் எஃபர்ட் சைஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபைவ் டிக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இதில் இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொபால்ட் ரோடியம் வச்சுக்கோங்க கொபால்ட் ரோடியம் வச்சுக்கோங்க இது த்ரீ டி எலமெண்ட் இது ஃபோர்டி டி எலமெண்ட் இதில் எதற்கு அதிக டெல் நாட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டி எலமெண்ட்டுக்கு அதிக டெல்மெண்ட் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் அதிகம் ஸோ இந்த த்ரீ டி எலமெண்ட்டை விட ஃபோர் டி எலமெண்ட் அப்ராக்சிமேட்டாக முப்பது சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக ஏறக்குறைய எனக்கு முப்பது சை சதவீதம் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு ஃபேக்டர்ஸ் தான் எனக்கு டெல் நாட் வேல்யூ அஃபெக்ட் பண்ணுது மொதல் பாயிண்ட் அது நேச்சர் ஆஃப் லிகாண்ட்ஸ் லிகாண்டின் தன்மைகள் அதை எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெ ஸ்பெட்ரோகெமிக்கல் சீரிஸ் அந்த ஸ்பெட்ரோகெமிக்கல் சீரீஸ்னால் நிறமாலை வேதி வரிசை அதன் மூலமாக நேச்சர் ஆஃப் லிகான்ஸ் லிகான்ஸோட தன்மையை பற்றி படித்தோம் அதில் வீக்ஃபீல் லிகான்ஸ் வலிமை மிகுந்த வலிமை குறைந்த ஈனிகள் எனக்கு ஸ்ப்ளிட் டெல் நாட் வேல்யூவை லைட்டாக ஸ்ப்ரிட் பண்ணுது வலிமை மிகுந்த ஈனிகள் அவங்க டெல் நாட் வேல்யூவை ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரிட் பண்ணுறாங்க அப்புறம் சார்ஜ் ஆஃப் த மெட்டல் லயாட் ஸோ மெட்டல்ஸோட சார்ஜை பொறுத்து எதில் மெட்டல் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து அதிக ஸ்ப்ரிட்டிங்கோ எதுக்கு சார்ஜ் கம்மியாக இருக்கோ அதுக்கு ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப கம்மியாகவும் இருந்திருக்கு அப்புறம் சைஸ் ஆஃப் ஐட்டம் எதுக்கு சைஸ் அதிகமோ அதுக்கு ஸ்ப்ரெட்டிங் அதிகமாகவும் எதுக்கு சைஸ் கம்மியோ அதுக்கு ஸ்ப்ரிட்டிங் ரொம்ப கம்மியாகவும் இருந்திருக்கு ஸோ இந்த மூணு ஃபேக்டர்ஸ் தான் எனக்கு என்ன பண்ணிருக்கு டெல் நாட் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணியிருக்கு ஸோ அடுத்து இப்போ நம்ம ஒரு சம் பார்க்கலாம் அதுலேருந்து நமக்கு அது கான்செப்ட்ஸ் புரியும் ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள்

அப்புறம் ரோடியம் காம்ப்ளெக்ஸ் வாட்டரோட த்ரீ ப்ளஸ்ஸில் இருக்குது ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்கள் இங்கே இருக்கிறது கோபால்ட் இங்கே இருக்குது ரோடியம் பட் இங்கே சார்ஜ் பாருங்கள் ரெண்டுமே த்ரீ ப்ளஸ் தான் ஸோ நம்ம போன கேஸ் பார்த்தோம் இதில் சார்ஜ் ஆஃப் த மெட்டல் அயான் மெட்டல் அயான் இருக்கக்கூடிய அதை விட மின் சுமை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இருக்கக்கூடிய உலோக அயானி எது சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து எனக்கு வேறு வேறு இருக்குது இங்கே என்ன இருக்குது கொபால்ட் ரோடியம் இருக்குது இது ஒரு த்ரீ டி ஆர்பிட்டல் இது ஒரு ஃபோர் டி ஆர்பிட்டல் ஸோ த்ரீ டி ஆர்பிட்டலை விட ஃபோர் டி ஆர்பிட்டலுக்கு எப்பயுமே ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக இருக்கும் ஸோ த்ரீ டியை விட ஃபோர் டி அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் தான் ஆன்சர் தென் அடுத்த ஆப்ஷன்ஸில் நம்ம பார்ப்போம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கொவால்ட் அமோனியா காம்ப்ளெக்ஸ் கோபால்ட் குளோரின் காம்ப்ளெக்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு உலோகோ அயனி இருக்கு ரெண்டுலேயும் உலோக அயனி மெ சென்ட்ரல் மெட்டல் ரெண்டுமே சேம் தான் சார்ஜ் பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் அங்கேயும் கொபால்ட்டுக்கு வந்து த்ரீ ப்ளஸ் தான் ரூலில் இருக்கும் அதோட ஆக்சிஐஸ் ஸ்டேட் ஆஃப் த குபால்ட் இஸ் ஆல்சோ த்ரீ ப்ளஸ் தர் பட் இங்கே இருக்கக்கூடிய லிகாண்டை பாருங்கள் இந்த லிகாண்ட் அமோனியா லிகாண்ட் இங்கே இருக்கிறது குளோரின் லிகான் நம்ம இப்போ தான் ஸ்பெட்ரோ கேமிக்கல் சீரிஸ் பார்த்தோம் ஸ்பெட்ரோகெமிக்கல் சீரிஸில் என்ன சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஹாலேடோனாஸ் அதுக்கப்புறம் தான் நைட்ரஜன் டோனாஸ் பட் ஹாலேடோனாஸுக்கு ஸ்ப்ளிட்டிங் கம்மியாகவும் நைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க எதுக்கு அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க அப்போ இது மாறி வரும் ஸோ எனக்கு இதுக்கு லோ வேல்யூ இதுக்கு ஹை வேல்யூ ஸோ இது தவறு அப்புறம் கோபால்ட் வாட்டர் காம்ப்ளக்ஸ் ப்ளஸ் கோபால் வாட்டர் காம்ப்ளக்ஸ் இது த்ரீ ப்ளஸ் இது டூ ப்ளஸ் ஸோ இங்கே சார்ஜ் மாறி இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் சார்ஜ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் ஸோ சார்ஜ் சுமை எப்படி மாறுது மின்சுமை அதிகமாக அதிகமாக எனக்கு ஸ்பிளிட்டிங் அதிகமாகும் அப்போ டூ ப்ளஸ்க்கு தான் கம்மியாகவும் த்ரீ ப்ளஸ்க்கு அதிகமாக இருக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இங்கே த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தவறு இதுக்கு அதிகமாக இருக்கும் ஹை வேல்யூ இதுக்கு லோ வேல்யூ தென் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கொபால்ட் சைனைட் இங்கே கொபால்ட் அமோனியா இங்கேயும் இதோட ஆக்சிஜன் ஷேட் த்ரீ ப்ளஸ்ஸில் தான் இருக்கும் சென்ட்ரல் மெட்டலுக்கு இங்கேயும் த்ரீ ப்ளஸ் தான் இருக்கும் ஸோ இதில் மின்சுமை ரெண்டுமே சேம் தான் பட் இங்கே இருக்க உலக போனியும் எனக்கு சேம் தான் ஆனால் என்ன மாறி இருக்குது லிகான் ஈனிகள் மாறி இருக்குது இங்கே இருக்கிறது சைனைட் இங்கே இருக்கிறது அமோனியா இங்கே சைனேடை பாத்தீங்கன்னா அதுக்கு கார்பன் டோனார் அது என்னது கார்பன் டோனார் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டோனார் ஸோ நைட்ரஜன் டோனார் பெருசாக கார்பன் டோனர் பெருசுன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டோனார் தான் பெருசு ஏன்னா நம்ம பெட்ரோ கெமிக்கல் சீரிஸ்ல நிறமாத வேதி வரிசையில் என்ன பார்த்தோம் கார்பன் டோனாருக்கு அதிக ஸ்ப்ரிட்டிங்கும் நைட்ரஜோனருக்கு கம்மியான ஸ்ப்ளிட்டிங் இருக்கும் ஸோ மறுபடியும் இதுவும் தவறு ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஸோ இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொபால்ட்டை விட ரோடியத்துக்கு அதிகமாக இருக்கும் ஆமாம் சைஸ் ஆஃப் த ஆட்டம் கூட 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 எனக்கு ஸ்பிளிட்டிங் அதிகமாகும் த்ரீ டியை விட ஃபோர் டிக்கு அதிக ஸ்ப்ளிட்டிங் இருக்கும் இவ்வளோ நம்ம அந்த டெல் நாட் வேல்யூ எப்படி அஃபெக்ட் ஆகுது அதனால் சிஎஃப்சி வேல்யூ எப்படி வாருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ சிஎஃப்சியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி படிக புல நிலைப்படும் ஆற்றல் அது ஸோ அதோடய வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்புறம் அங்கே எனர்ஜி எந்த மாதிரி இது எலக்ட்ரான்ஸ் என்ன மாதிரி எலக்ட்ரானிக் அனுப்பிச்சில் அமைஞ்சிருக்கு எலக்ட்ரான் அமைப்புகளை பற்றியும் நம்ம பார்ப்போம் இப்போ ஸோ ஃபஸ்ட்டு டி ஒன் அயான் ஸோ டி ஒன் அயானுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஸோ டி ஒன் அயான்னா மெட்டலோட டி ஆபிட்டலில் ஒரே ஒரு அட்டான் இருக்குது ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது இந்த ஒரு எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு முதல்ல இந்த ஆபிட்டல்ஸ் ஸ்பேர் அடிக்கலாம் இது இஜி செட் இது டி டூ ஜி செட் ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்ஸ் எங்கே ஃபில் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹுன்ஸ் ரூல் படி எனக்கு ஃபஸ்ட்டு லோ எனர்ஜியோட தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும் ஸோ ஃபஸ்ட் எலக்ட்ரான் இங்கே தான் ஃபில் ஆகும் ஓகேவா ஸோ இதுக்கு இருக்க கேப் என்னது டெல் நாட் ஸோ இங்கே சிஎஃப்சி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ சிஎஃப்சி ஈக்குவல் டு இங்கே ஒரு எலெக்ட்ரான் விழுந்தால் அதோட எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் நாட் ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது பேர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் நாட் இங்கே வி ஹவ் ஒன்லி ஒன் எலக்ட்ரான் அதில் ஒரு எலட்டான் தான் இருக்குது அப்போ அதோட வேல்யூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் நாட் ஸோ இதுதான் டி ஒன்னோட சிஎஃப்சி வேல்யூ ஸோ ஒரு காம்பவுண்டுக்கு ஆன்சர் நெகட்டிவாக போக போக கூட அதுக்கு நிலைப்புத்தன்மை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ இந்த காம்பவுண்டும் ஸ்டேபிள் ஸோ நெக்ஸ்ட்டு டி டூ அயான் ஸோ டி டூ அயான்னா மெட்டலோட சென்டரில் எனக்கு ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது மெட்ரோலோட சென்ட்ரல் அட்டம்ஸில் எனக்கு ரெண்டு அயான்ஸ் இருக்குது அந்த ரெண்டு அயான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஃபில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது இஜி செட் இது டி டூ ஜி செட் ஸோ ஃபஸ்ட்டு ஹுன்சுல் படி எதில் ஃபில் ஆகணும் ஃபஸ்ட்டு லோ எனர்ஜி லெவல் ஆபிட்டல் தான் ஃபில் ஆகும் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு லோ எனர்ஜி லெவல் ஸ்டேட்டில் ரெண்டு ஃபில் ஆகிடுச்சு அப்போ இதோட சிஎஃப்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி வேல்யூ அப்படின்னா என்னது crystal field, stabilization energy, அந்த காம்ப்ளெக்ஸ் மூலமாக நம்ம ஸ்டெபிலிட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ல என்ன சொல்ல வராங்க கீழே டி டூ செட்டில் ஒரு அட்டான் இருந்தால் அதுக்கு என்ன வேல்யூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் நாட் ஸோ இங்கே எத்தனை அட்டான் இருக்கு எனக்கு ரெண்டு அட்டான் இருக்கு அப்ப இது 2 இன்டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் நாட் ஆன்சர் வந்து ஜீரோ 0.8 ஜீரோ பாயிண்ட் எயிட் டெல் நாட் ஸோ சிஎஃப்சி சீக்கிரம் டூ டூ இன்டூ மைனஸ் ஜீரோ அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் டெல் நாட் ஸோ அந்த டெல் நாட் வேல்யூவும் நம்ம இதெல்லாம் எனர்ஜி லெவலில் நடக்கும்போது அதோட எனர்ஜியை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஸோ இதில் இது போக நமக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளால் எஸ்டாவாக அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம படிக்க முடியும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பேலன்ஸ் பேண்ட் தேரினால் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சரியாக சொல்லியிருக்க முடியாது இது மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த காந்த தன் பண்புகளை பற்றி படிக்கணும்னா அதோடய காந்த திறப்பு திறன் திறப்பு திறனை பற்றி தெரிஞ்சுக்கணும் மேக்னட்டிக் மூமெண்ட் அப்படின்னா அதோடய ஃபார்முலா என்னென்னு பார்த்திங்கன்னா மியூசிக்கல் டு ரூட் ஆஃப் என் மியூசிக்கல் டு ரூட் ஆஃப் என் ப்ளஸ் டூ என் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் அதில் எத்தனை தனித்த எலக்ட்ரான் இருக்குதுன்னு செக் பண்ணணும் இங்கே எத்தனை தனித்து எலெக்ட்ரான் இருக்குது ஒரு தனித்த எலெக்ட்ரான் இங்கே இரண்டு தனித்த எலக்ட்ரான் இருக்குது அப்போ அந்த என் வேல்யூ சப்ஜூட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு இதில் மியூசிக்கல் என் இன் டூ என் ப்ளஸ் டூவில் நான் போடும்போது எனக்கு என்ன ஆகுனா ரூட் த்ரீ ரூட் த்ரீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ பிஎம் இதில் ரெண்டு தனித்தலட்டான் இருக்குது அப்போ அதோட வேல்யூ போட்டிங்கன்னா எனக்கு ரூட் ஆஃப் டூ இன்டூ டூ ப்ளஸ் டூ அப்போ ரூட் எயிட் ரூட் எயிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் த்ரீ பிஎம் போர் மேக்னட்டான் ஸோ அதோட காந்த சிறப்பு திறன் வந்து டூ பாயிண்ட் எயிட் த்ரீ போர் மேக்னட்டான் வேல்யூ இருக்குது ஸோ இந்த சிஎஃப்சி மூலமாக நம்ம அதோட கலரை பற்றியும் ஃபஸ்ட்டு அதோட காந்த பண்புகள் பற்றியும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் காந்த பண்புகளை வந்து நமக்கு அந்த பேலன்ஸ் பேண்டியெல்லாம் சரியாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த தனித்து எலெக்ட்ரான் இருக்கிறதுனால இந்த ரெண்டு காம்பவுண்டுமே எனக்கு இசையாக பாரா மேக்னடிக் பாரா காந்தத்தன்மை ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டி த்ரீ ஆயன் பார்ப்போம் டி த்ரீ ஆயனில் சென்ட்ரல் மெட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது மூணு எலெக்ட்ரான் இருக்குது இந்த மூணு எலக்ட்ரானுமே எனக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஹுன்ஸ்ரூல் படி மூணு எலக்ட்ரானும் எங்கேயோ விழுகும் கீழே தான் விழுகும் லோ எனர்ஜி லெவல் ஆர்பிட்டரில் விழுகும் ஸோ அப்போ இங்கே எத்தனை தனித்தலான் இருக்குது எனக்கு மூணு தனித்தலான் இருக்குது சிஎஃப்சிஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் ஓ அது எப்படி சொல்லியிருந்தோம் கீழே டி டூ ஜி செட்டில் எனக்கு ஒரு அல்ட்ரான் இருந்துச்சுன்னா அது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் ஓ வேல்யூ ஸோ சிஎஃப்சிசிகல் டூ மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ டெல் ஓ இந்த காம்பவுண்ட் போன காம்பவுண்டா இன்னும் அதிக வலிமை மிகு ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்குது ஸோ காந்தத்தன்மை மியூ மியூஇசி கோல் டூ ரூட் ஆஃப் என் ப்ளஸ் டூ ஸோ த்ரீ இன்டூ த்ரீ ப்ளஸ் டூ அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஃபிஃப்டீன் ஸோ அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா எனக்கு த்ரீ பாயிண்ட் நைன் ஜீரோ போர் மேக்னட்டான் அப்ராக்சிமேட்டா அதோடய காந்தத்தன்மை எனக்கு மூன்று புள்ளி தொண்ணூறு பிஎம் போர் மேக்னட்டான்னு இருக்கும் இதில் மூணு தனித்தளான் இருக்கிறதுனால இதுவும் எனக்கு பேரா மேக்னட்டிக் பேரா காந்தத்தன்மை பேரா மேக்னட்டிக் பிஹேவியர் ஸோ இதுவும் எனக்கு பாரா காந்தத்தன்மை காட்டும் நெக்ஸ்ட்டு டி ஃபோர் அயான் டி ஃபோர் அயான்ல எனக்கு ரெண்டு விதமாக இருக்கும் வீக் ஃபீல்டு கட்டும் ஸ்ட்ராங் ஃபீல்டுக்காண்டை பொறுத்து மாறும் சார் மொதல் மூணு கேஸில் பார்த்தீங்கன்னா வீக் ஃபீல்டுக்காகண்டாக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங் ஃபீல்டு காண்டாக இருந்தாலும் சரி அங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து ஹுன் ரூல் படி கெழுதாக விழுகும் பட் இந்த கேஸில் தான் வீக் ஃபீல்டுக்காண்டும் ஸ்ட்ராங் ஃபீல்டுக்காக பொறுத்து மாறும் சார் வீக் ஃபீல்டுக்கான என்ன பண்ணுவோம் அதுக்கு வீக் ஃபீல்டுக்கான என்னது வலிமை குறைந்த இனிகள் அதுக்கு டெல் வேல்யூ ஸ்பிளிட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கான அதில் ஸ்ப்ளிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்ட்ராங் ஃபீல்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வலிமை மிகுந்த ஈனிகள் அதில் ஸ்ப்ளிட்டிங் ரொம்ப அதிகமாகும் வீக் ஃபீல்டுகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ மொதல் மூணு கேஸில் எனக்கு கீழே மூணு அப்படின்னு பெருசாக மாற போகிறது இல்லை அப்போ டிஃபோரில் இருந்து எனக்கு லிகாண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருக்கும் டெல் நாட் வேல்யூ அப்படியே மாறும் என்னென்னு பாருங்கள் டிஃபோரை எனக்கு ஃபஸ்ட்டு நான் வீக் ஃபீல்டுகள் இதெல்லாம்

இது என்னது வீக் வீக்ஃபிலிகான் வலிமை குறைந்த இனிகள் இங்கே ஸ்பிளிட்டிங் பிளப்பு எப்படி இருக்கும் மிக குறைந்ததாக இருக்கும் அப்போ ஈஸியாக நாலாவது எலெக்ட்ரான் மேலே போய்டும் இதில் டெல் நாட்டோட வேல்யூ ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அதனால் ஃபோர்த் எலெக்ட்ரான் மேலே போயிடும் ஸோ எனக்கு ஈஸி செட்டில் ஃபஸ்ட்டு விழுகும் ஸோ டி ஃபோர் வீக் ஃபிலிகானில் தான் எனக்கு ஃபஸ்ட் எலெக்ட்ரான் ஈஸியில் விழுது ஸோ இப்போ இதோட சிஎஃப்சி வேல்யூ கண்டுபிடிங்க முதல்ல அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை எப்படி எழுதுணும்னா டி எத்தனை ட்ரான் இருக்கு மூன்று அதுக்கடுத்து EGல ஒன்று ஸோ இதுதான் அதோட கான்ஃபிகரேஷன் ஸோ இதோட சிஎஃப்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ கீழே இருந்தால் எத்தனை லெட்ரான்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் நாட் மேலே இருந்தால் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டெல் நாட் ஸோ இங்கே கீழே எத்தனை ட்ரான் இருக்குது

டிஃபோர் ஐஆர் இன் வீக் ஃபீல் வீக் வீக்ஃபீல் டிஹான்லாம் எங்களுக்கு இந்த வேல்யூ வந்திருக்கு தென் இதோட காந்தத்தன்மை தன்மை பிஹேவியர் மேக்னெட்டிக் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருந்திருக்குன்னா மியூசிக்கல் டு ரூட் ஆஃப் என் பிளஸ் டூ ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நாலு அப்போ சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா நாலு ஸோ எனக்கு வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் டொண்ட்டி ஃபோர் அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி தொண்ணூறு போர் மேக்னட்டான் ஸோ இதுலேயும் நாலு தனித்தலட்டான் இருக்கனால இதுவும் பாரமேக்னடிக் பிஹேவியர் தான் காட்டும் போர் மேக்னட்டான் வேல்யூ வந்து மேக்னட்டிக் மவுண்ட் வேல்யூ வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் ஜீரோ பிஎம் ஸோ அதோட காந்த திறப்பு திறன் வந்து நாலு புள்ளி தொண்ணூறு பிஎம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்ஃபீல்கானை பற்றி பார்க்கலாம் ஸ்ட்ராங் ஃபீல்டிகான்னா என்னது வலிமை மிகுந்த இனிகள் ஸோ ஸ்ட்ராங் ஃபீல் நாலு டான் இருக்குது அது இஜி செட் ஃபஸ்ட்டு டிஜி டி டூ ஜி செட்டு ஸோ இதில் நாலு லிகான் ஃபஸ்ட்டு ஹுன்ஸ் ரூல் படி எனக்கு மூணு டான் இங்கே வந்துடும் இந்த நாலாவது டான் இருக்குது பார்த்தீங்கன்னா நாலாவது டான் அது என்ன ஆகும்னா இங்கே டெல் நாட் வேல்யூ எப்படி இருக்கும் டூ லார்ஜ் இதனால் அதில் ஸ்பிளிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் அது பேர் ஸ்ட்ராங் ஃபீலிக்கான்னு சொன்னோம் அப்போ ரொம்ப அதிகமாக இருக்கனால நாலாவது எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே மேலே ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு ஃபில்லான கிடைத்து நாலாவது எலெக்ட்ரான் மேலே போகாமல் திருப்படியும் கீழேயே விழுந்துடும் டி டூ ஜி செட்லேயே விழுந்துடும் அப்போ எனக்கு என்ன ஆகிடும் பேரிங் நடந்துடும் அப்போ ஃபோர்த் எலக்ட்ரான் இங்கே தான் விழுகும் ஸோ ஈஸியில் இது விழுகாது ஸோ இதோட கான்ஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி டூ ஜி ஃபோர் இஜி ஜீரோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது டி டூ ஜி த்ரீ இஜி ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா டி டூ ஜி ஃபோர் இஜி ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ இதோட சிஎஃப்சி வேல்யூ இப்போ கல்குலேட் பண்ணிங்கன்னா சிஎஃப்சி வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்தால் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் நாட் மேலே இருந்தால் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டெல் நாட் ஸோ கீழே எத்தனை ட்ரன் இருக்குது எனக்கு நாலு ட்ரன் இருக்குது ஸோ ஃபோர் இன்டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் நாட் ஃபோர் இன்டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் நாட் ஸோ என் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டெல் நாட் ஸோ மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டெல் நாட் வருது ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி எவ்வளோ வருது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இது ரெண்டில் எது மோர் நிலைப்பு தன்மை மோர் ஸ்டேபிள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கானிருக்குது மோர் ஸ்டேபிள் தென் இதோட காந்த தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் டு ரூட் ஆஃப் என் இன் டூ என் ப்ளஸ் டூ ஸோ இங்கே எத்தனை அன்பால் ரன் பார்த்திங்கன்னா ரெண்டு அன்பால் டான் இருக்குது ஸோ ரூட் ஆஃப் டூ இன்டூ டூ ப்ளஸ் டூ அப்போ எனக்கு ரூட் ஆஃப் எயிட் அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் த்ரீ போர் மேக்னட்டான் ஸோ மறுபடியும் இது ஒரு பேரா மேக்னட்டிக் பாரா காந்த தன்மை உடையது அதோட போர் மேக்னட்டான் வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு மூணு போர் மேக்னட்டான் இருக்குது ஸோ இதை வச்சு இந்த மாதிரி சிஎஃப்சி கல்குலேட் பண்ணி நம்மனால காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ ஸ்டேபிள் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் இதை வந்து இதுதான் இதோட சிக்னிஃபிகன்ஸ் தென் நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா டிஃபை அயான் ஸோ டிஃபை அயான் பார்த்தீங்கன்னா அதில் ஆட்டத்தை எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அஞ்சு எலக்ட்ரான் இருக்கும் அஞ்சு டி எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ அந்த டி டி எலக்ட்ரான்ஸும் எனக்கு வீக் லிகான் ஸ்ட்ராங் ஃபீல் எப்படி பிக்கே பண்ணுது ஃபர்ஸ்ட்டு வீக் ஃபீல் லிகான் ஸோ இங்க இந்த செட்டு பேரு இஜி செட் இது டி டூ ஜி இங்க எல் டெல் நாட் எப்படி இருக்கும் ஸ்மாலா இருக்கும் அஞ்சு லெட்டான் வீக் பில்லிகான்ல அதுல ஸ்பிரெட்டிங் ஸ்மாலா இருக்கனால ஹுன்சூல் படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ மூணு லெட்டான் விழுந்திருக்கிறது நாலாவது லெட்டான் திருப்பி தான் போகும் சின்ஸ் இட் இஸ் வீக் ஃபில்லிகான் வலிமை குறைந்த இனிகளால் எனக்கு ஸ்ப்ரிட்டிங் பிளப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நாலாவது டன் மேலே தான் விழுகும் அப்போ எனக்கு என்ன மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குது டி டூ ஜி த்ரீ இஜி டூ அப்படின்னு அப்போ இதோட சிஎஃப்சி கால்குலேட் பண்ணிங்கன்னா சிஎஃப்எஸ்சி கால்குலேட் பண்ணிங்கன்னா எனக்கு கீழே இருந்தால் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மேலே இருந்தால் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இங்கே எத்தனை நாலு கீழே இருக்குது மூணு லெட்டர்னு கீழே இருக்குது ஸோ த்ரீ இன்ட்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் நாட் மேலே இருந்தால் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டெல் நாட் ரெண்டு லெட்டரான்னு மேலே இருக்குது ஸோ டூ இன்ட்டு ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டெல் நாட் ஸோ இதை மல்டி பண்ணிங்கன்னா எனக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ இதை மல்டிவ பண்ணிங்கன்னா எனக்கு ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஸோ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ஆக மொத்தம் எனக்கு சிஎஃப்சி வேல்யூ ஜீரோன்னு வரும் சிஎஃப்சி வேல்யூ ஜீரோன்னு வரும் இதில் எத்தனை தனித்தல் டான் பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு தனித்தல் டான் இருக்குது அப்போ இதோட மியூ வேல்யூ வந்து எனக்கு ரூட் ஆஃப் என் இன்டூ என் ப்ளஸ் டூ அப்போ ஃபைவ் இன்டூ ஃபைவ் ப்ளஸ் டூ அப்போ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஸோ ரூட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் விச் இஸ் நத்திங் பட் ஃபைவ் பாயிண்ட் நைன் ஜீரோ போர் மேக்னட்டான் சின்ஸ் இதில் அஞ்சு தனித்தளட்டான் இருக்கனால இது அதிக பேரா காந்த தன்மை பேராமேக்னட்டிக் பிகேவியர் காட்டும் இது இருக்கிறதே டி பிளாக்ல டி ஃபை சிஸ்டத்துக்கு அதிக பேராமேட்டிக் பிகேவியர் இருக்குது தென் அதே ஆன் ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கானில் எப்படி பிகேவ் பண்ணுது ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டிகான் மறுபடியும் சொல்கிறேன் வலிமை மிகுந்த ஈனிகள் அது என்ன பண்ணும் நம்மளோட ஸ்பிளிட்டிங்கை அதிகமாக இருக்கும் ஸோ டெல் நாட் வேல்யூ லார்ஜாக இருக்கும் ஸோ இஜி செட் டி டூ ஜி செட் ஸோ இங்கே அஞ்சு எலெக்டான் இருக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஃபில் ஆகும் டி டூ ஜி ஸோ ஒன் டூ த்ரீ நாலாவது டான் எங்கே விழுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் ஃபில்லிக்கானில் எனக்கு ஸ்ப்ளிட்டிங் பில்லப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஃபோர்த் எலக்ட்ரான் திருப்பி மேலே போகாமல் திருப்பி கீழே விழுந்துடும் அப்போ நாலாவ டான் திருப்பி கீழே தான் இருக்கும் ஸோ இதோட கான்ஃபிக்ஷன் பார்த்திங்கன்னா டி டூ ஜி ஃபைவ் இஜி ஜீரோ ஸோ இதோட சிஎஃப்சி வேல்யூ கேக்ரூட் பண்ணிங்கன்னா சிஎஃப்எஸ்சி வேல்யூ கேக்ரூட் பண்ணிங்கன்னா நமக்கு எத்தனை டான் இருக்குது ஃபைவ் ஃபைவ் இன்டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கீழே டாக்டராயல் ஃபீல்டில் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் தான் அப்போ எனக்கு என்ன வருது ஆன்சர் மைனஸ் டூ பாயிண்ட் ஜீரோ டெல் நாட் வேல்யூ வரும் ஸோ மைனஸ் டூ பாயிண்ட் ஜீரோ டெல் நாட் வேல்யூ வரும் அப்புறம் மேக்னடிக் பிஹேவியர் மியூஸ் இக்குவல் டு ரூட் ஆஃப் என்என் டூ என் ப்ளஸ் டூ இங்கே எத்தனை தனித்தள் ட்ரன் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தனித்தல் ட்ரன் தான் இருக்குது அப்போ ஒன்று அப்போ ரூட் த்ரீ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ பிஎம் ஸோ இங்கே பாருங்கள் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக தெரியும் டிஃபைஆன் வீக் ஃபீல்டில் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஜீரோ அதே ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கானில் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வந்து டூ பாயிண்ட் ஜீரோ டெல் நாட் மைனஸ் டூ பாயிண்ட் ஜீரோ அவ்வளோ ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்ஃபீல்டு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது வீக் ஃபீல்ட் ஸ்டேபிளே இல்லை பட் அதோட கவுந்தத்தன்மை பாருங்கள் அவ்வளோ பேரா மேக்னட் மேக்னெட்டிக் பீவே கட்டுது இங்கே மேக்ஃபீர் அப்படியே குறையுது ஸோ வீக்ஃபீல்டு கான் இஸ் மோர் மேக்னெட்டிக் தேன் த ஸ்ட்ராங் ஃபீல்டு அடுத்து வர வீடியோ போ வீடியோஸில் நம்ம இன்னும் சில டி சிக்ஸ் டி செவன் டி எயிட் டி நைன் அதோட ஸ்ட்ராங் கான் வீ வீக் ஃபீல்டு சிஎஃப்சி சிஃப்சி வேல்யூ கல்குலேட் பண்ணுவோம்